எல்லோருக்கும் வணக்கம். சிபி சக்கரவர்த்தி தயாரித்து பாலானந்த் சார் இயக்கி வெளிவர இருக்கும் சந்தித்ததும் சிந்தித்ததும் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். பாலானந்த் சார் எனக்கு அவருடைய முதல் படத்திலேருந்தே பழக்கம், அண்ணா நகர் முதல் தெரு. என் அப்போ வந்து நான் வந்து சந்திரபோஸ் இசையமைப்பாளர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலேருந்து அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அண்ணன் தேவா கிட்ட வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணார். நல்ல ஸ்டாண்டர்டான ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல டைரக்டர். அதுக்கப்புறம் கூட ஒரு ரவீந்திரன் மாஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணார். அப்போவும் ரவீந்திரன் மாஸ்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கீபோர்ட் பிளேயராக. அப்போதுலேருந்தே பாலானந்த் சார் தெரியும். இப்போ சமீபத்தில் தான் ஒன் இயருக்கு முன்னாடி வந்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், பண்ணுவீங்களான்னு. படம் வருதே பெரிய அபூர்வம், இல்லை பண்ணுவீங்களான்னு கேட்குறியா சார்னு கேட்டேன். ஸோ பண்ணுறேன் சார். ஆனால் ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்த கதை அம்சம் உள்ள படங்கள் தான் நிறைய பண்ணுவோம். கமர்ஷியல்ன்றது ரொம்ப ரேர். எங்களுக்கு இது வந்து பெரிய கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல அஞ்சு சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. கமர்ஷியல் சாங் இருக்குது, குத்து சாங், எல்லாமே வெரைட்டியாக கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு சாங் வந்து ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கோம். வெறும் சந்தித்ததும் சிந்தித்ததும் என்ற ஒரு வரிகளை வச்சுக்கிட்டே ஃபுல் சாங் பண்ணியிருக்கோம். சாங் கிடையாது, அது ஒரு ஃபியூசன் மியூசிக் மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் ஆல்மோஸ்ட் ரீரிகார்டிங் முடிச்சிட்டோம். ரீரிகார்டிங் ஸோ நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் ரீரிகார்டிங் நாங்கள் நல்லா பண்ணக்கூடியவன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இந்த படம் எடுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிச்சயமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நன்றி, பாராட்டுவீங்க. நன்றி, வணக்கம்.